தமிழ் பேசும் அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற வேலைவாய்ப்பு தகவல்கள் அப்படின்றது, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் இருக்குது, அவங்கக்கிட்ட ட்ரேடிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய 9 மேற்பட்ட வகையான வேலைவாய்ப்பு தகவல்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எல்லா ஜாபுமே பார்த்திங்கன்னா, ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் ஜாபாக இருக்கும், இல்லை சூப்பர்வைசர் ஜாபாக இருக்கும், எல்லாமே ஒரு வேல்யூபிளான ஃபீல்டில் இருக்கக்கூடிய வேல்யூபிளான ஜாப்ஸ் அப்படின்றத முதல்ல நாங்கள் பதிவு செய்கிறோம். நம்பர் 2, இந்த கம்பெனியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஎன் ட்ரேட் வெஞ்சர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு, தமிழ்நாட்டில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஒரு வளர்ந்த கம்பெனியில் போய் வேலை செய்யும்போது நமக்கான அங்கீகாரத்தை பெறுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் வேகமாக வளர்ந்து வர்ற ஆர்கனைசேஷனில் நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கான பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்மளோட உழைப்பின் மூலயமா அந்த கம்பெனி நிறைய வருமானங்களை ஈட்டுவாங்க, அந்த கம்பெனி வளரும்போது நம்மளும் வளரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாபில் போய் ஒரு ரீசனபிளான ஒரு டிசிக்னேஷனில், ரீசனபிளான சேலரியில், நம்மளோட ஸ்கில்லை நம்ம ஜாபில் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நம்மளோட கேரியரும் நல்லா இருக்கும் அப்படின்றத பதிவு செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கம்பெனியில் என்னென்ன மாதிரியான டிசிக்னேஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், என்ன ஏஜ் லிமிட்டு, ஜெண்டரில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன, இந்த கம்பெனியோட அட்ரஸ் எங்கே இருக்குது, இந்த கம்பெனி என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குது, எப்படி இந்த காண்டாக்ட் இந்த கம்பெனியோட ஹச்ஆரை காண்டாக்ட் பண்ணணும், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்றது கிளியராக உங்களுக்கு புரியும். அதை பொறுத்து தான் நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளிகபிளாக அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி இந்த வேலைக்கே அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பதிவு செய்யும். நம்பர் 1, இந்த கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ஓப்பனிங்க்கு மேன் பவர் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. நம்பர் 2, பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ். நம்பர் 3, டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ். நம்பர் 4, பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ். நம்பர் 5, பேக்கிங் சூப்பர்வைசர். நம்பர் 6, டிஸ்பேட்ச் சூப்பர்வைசர். நம்பர் 7, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். நம்பர் 8, டிரைவர். நம்பர் 9, கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ். இந்தந்த டிசிக்னேஷனுக்குலாம் இவங்க மேன் பவர் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்துலேயுமே ஓப்பனிங்ஸும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் 2 ஓப்பனிங், பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ் 2 ஓப்பனிங், டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் 4 ஓப்பனிங், பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் 3 ஓப்பனிங், பேக்கிங் சூப்பர்வைசர் 2 ஓப்பனிங், டிஸ்பேட்ச் சூப்பர்வைசர் 2 ஓப்பனிங், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் 10 ஓப்பனிங்ஸ், டிரைவர்ஸ் 5 ஓப்பனிங்ஸ், அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் 2 ஓப்பனிங்ஸ். இது எல்லாத்துக்குமே இவங்க வச்சுருக்கக்கூடிய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க கேட்கக்கூடியது எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு இந்த வேலையில் அனுபவம் இருக்கணுமா, அனுபவம் இருக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த வேலையில் நீங்கள் ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், இல்லை அதிகபட்சம் 5 வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம் அப்படின்றதையும் ஆழமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 35 வயது வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் போத், அதாவது அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவில் மேல் ஆர் ஃபீமேல் இருக்கலாம், பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவில் மேல் ஆர் ஃபீமேல் இருக்கலாம், டெலிவரியை பொறுத்த வரைக்கும் மேல் தான், பில்லிங்கை பொறுத்த வரைக்கும் மேல் ஆர் ஃபீமேல் இருக்கலாம், பேக்கிங் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் மேல், டெஸ்பேச்சை பொறுத்த வரைக்கும் மேல், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவை பொறுத்த வரைக்கும் மேல், டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே மேல், கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி இவங்க டிவைட் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சில ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, சில ப்ராடக்ட்டுக்கு தமிழ்நாடு லெவலில் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இவங்க இருக்காங்க. ஸோ இதில் இந்த பிஸ்னஸில் தான் நீங்கள் இந்த ஜாபுக்குள்ளார ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் நாங்கள் பதிவு செய்யணும். சரி ஓகே, இந்த ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, கரூரில் இருக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், ஈரோடு, கோபி, கரூர், இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் ஜாப் ஓப்பனிங் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற யார் வேணால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க கேட்கக்கூடிய ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வேலையை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸு, பில்லிங்கு, அக்யூரிசி, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் கொட்டேஷன் வாங்குறது, இன்டெண்டை பார்க்குறது, பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் கொட்டேஷன் வாங்கி அதுக்கப்புறம் நெகோஷியேட் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து கம்பெனிக்கு கொண்டு வர்றது, சப்போஸ் குவாலிட்டி ரிஜெக்ட் ஆச்சுன்னா மறுபடியும் சப்ளையருக்கே கொடுக்குறது, டெலிவரியை பொறுத்த வரைக்கும் கன்சர்ன் பர்சனுக்கு எடுத்துமே அந்த ப்ராடக்டை டெலிவரி பண்ணுறது அட்ரஸ் பொறுத்து, பில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ அந்த ப்ராடக்ட்டுக்கான பில்லிங், அதுக்கப்புறம் அதுக்கான ஜிஎஸ்டிஸ் இதெல்லாம் நம்ம பண்ணுறதா இருக்கட்டும், பேக்கிங் சூப்பர்வைசர்னால் ஒரு லிஸ்ட்டில் இந்த ப்ராடக்ட்லாம் பேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பேக்கிங்க்கு அதுக்கான கோஆர்டினேஷன்லாம் பண்ணியிருக்கிற மேன் பவரை வச்சு
பேக் பண்ணுறது, டெஸ்பேச்சை பொறுத்த வரைக்கும் கரெக்டான அட்ரஸ்க்கு பாக்ஸை பேக் பண்ணி அதுக்கான பில்லிங்லாம் சேர்த்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவை பொறுத்த வரைக்கும் ஆர்டர்ஸ் எடுக்கிறது, நம்மளோட ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் கஸ்டமர் கிட்ட ரீட்டைலர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் பேசுறது, டிரைவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களை டெலிவரி பண்ண போகிறதுக்கு அந்த வண்டியில் டிரைவராக இருக்கிறது, கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்னா கஸ்டமர் கிட்ட கோஆர்டினேட் பண்ணுறது, ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஆர்டர் ரீச் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறது, புது ஆர்டர்ஸை ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் பில்லிங் இஷ்யூ இருந்தால் சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஒரு மேஜரான ஒரு ஸ்கில்லாக இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்தந்த வேலைக்கு. இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு இல்லை என் ஃப்ரெண்டுக்கு இந்த வேலையை பற்றி இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணணும், இதுக்கு சம்மந்தப்பட்ட மெயில் ஐடியோ காண்டாக்ட் நம்பரோ எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கம்பெனியோட ஹச்ஆரோட மெயில் ஐடியும் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களோட வேலைக்கு நீங்கள் அந்த கம்பெனிக்கு பயோடேட்டா அப்ளை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடியை போட்டு சப்ஜெக்டில் அப்ளையிங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ரெஸ்பெக்டர் சார் அப்படின்னு போட்டு கீழே வந்து இயர் வித் ஐ ஹவ் என் க்ளோஸ் த பயோடேட்டா ஃபார் த அப்ளையிங் ஃபார் த பொசிஷன் ஆஃப் அப்படின்னு போட்டு நீங்கள் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிகார்ட்ஸ் போட்டு உங்கள் நேம் போட்டு உங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் போட்டு பக்காவை நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு இது தாண்டி வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா வீடியோ கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் பார்த்துட்டு அந்த ஹச்ஆர் கிட்டே நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இந்த கம்பெனியில் உங்களுக்கான வேலை அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்கு, இதுக்கான ஸ்கில்ஸ், இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பதிவு செய்கிறோம். உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு வேலை வாய்ப்பு தகவல்களோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.